சுக்கிர நாளும் ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2023 ஏப்ரல் மாதம் 22 குருவானவர் பெயர்ச்சி அடைகிறார். மீனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 12 வீடான மேஷத்திற்கு குரு ராகுவோடு சேர்ந்து நவம்பர் வரையில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பின்பு ராகு அல்லாது நவம்பர் முதல் குரு தனித்து மேஷத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். 12 இடத்தில் இருக்கும் குருவானவர் சிம்மம், துலாம் மற்றும் தனுசு அவருடைய பார்வை இருக்கப் போகிறது. இது 4 வீடு, 6 வீடு மற்றும் 8 வீடாக ரிஷபத்திற்கு அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்று சொல்லலாம். 4 வீட்டில் இருந்து வரும் பார்வை என்பது உங்களுடைய கடன், வீடு மேலுள்ள கடன் அல்லது உங்களுடைய தாய் வழியில் ஏதேனும் ஒருவருக்கு உடல் ரீதியாக ஏதேனும் குறைபாடு என்பது சிறிதாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்க்கை தரம் சற்று குறைய கூட குருவின் 4 பார்வை சிம்மத்தில் விழுவது அமையக்கூடும். மற்றொன்று 6 பார்வையாக துலாத்தில் விழுவதினால் இது குழந்தைகள் மூலம் ஏற்படக்கூடிய விரய செலவு, குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு போவது போன்ற செலவுகளையும் செய்வார். சில ராசியான உங்களுக்கு குரு பகவான் 8 மற்றும் 11 வீட்டுக்கு அதிபதி. ஒரு மரகாதிபதியும் ஆகின்ற குரு தங்களின் பார்வையை இப்போது 4, 6, 8 விழ செய்கிறார். ஸோ தனுசில் விழ செய்யும் இந்த ரிஷபராசி நேர்கள் அவமானம், வழக்கு, வம்பு போன்றவற்றை இப்பொழுது சிக்கிக்கொள்ள சிறிது வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபத்தை பொறுத்தவரையில் தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருந்த ஒருவருட காலத்தில் நீங்கள் மிக முக்கியமாக அக்டோபர் மாதம் வரை ராகுவோடு சேர்ந்து குரு இருக்கும் காலம் வரை தங்களை பார்த்து கொள்வது என்பது மிக மிக அவசியம். உடல் ரீதியாக தங்களுக்கோ அல்லது தங்களை சார்ந்தவர் குடும்பத்தினருக்கோ இவர்கள் விரய செலவை ஏற்படுத்த சிறிது வாய்ப்புள்ளது. இதனை தாங்கள் தடுக்க வேண்டுமென்றால் உங்களால் முடிந்தால் கோவில்களில் எங்கேந்தும் தன்வந்திரி ஹோமம் நடந்தால் நீங்கள் அங்கே சென்று கலந்து கொள்ளலாம். அல்லது வியாழக்கிழமை தோறும் தன்வந்திரியையும் தட்சிணாமூர்த்தியையும் நீங்கள் நெய்வேத்தியமாக சுண்டல் செய்து எடுத்து கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து அருகாமையில் இருக்கும் கோவிலில் வணங்கி வரலாம். இவ்வாறு இந்த ஒரு வருட காலம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் குருவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை தாங்கள் குறைக்கலாம். மேலும் உங்களால் முயன்றால் தாங்கள் வழக்கு வம்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு குருநாதராக இருக்கக்கூடியவர்களுக்கு வியாழக்கிழமையில் வஸ்திர தானம் நீங்கள் செய்யலாம். அல்லது முதியோருக்கு வஸ்திர தானம் செய்யலாம். இந்த வஸ்திர தானம் என்பது நீங்கள் பயன்படுத்தியதாக இருக்கவே கூடாது, ஒரு முறை பயன்படுத்தியதாக கூட இருக்கக்கூடாது. கண்டிப்பாக புதிதாக வாங்கிய துணிகளை தான் நீங்கள் வஸ்திர தானம் செய்ய வேண்டும். பெண்ணுக்கும் கொடுக்கலாம் அல்லது ஆணுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் பெண்ணுக்கும் ஆணுக்கும் கொடுத்தால் கூட இன்னும் சிறந்தது. ஏனென்றால் சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதனாக வருவதனால், சுக்கிரன் ஒரு பெண் கிரகம் என்பதனால் ஒரு ஆண் பெண் இருவருக்கும் நீங்கள் கணவன் மனையாக கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் செய்து வந்தால் மிகவும் சிறப்பு, பெண்களுக்கு குறிப்பாக. ரிஷபமே ஒரு பெண் ராசி என்றுதான் நாம் கூறுகிறோம். ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் தங்களுக்கு 12 வீட்டில் குரு பகவான் மறைவதினால் உங்களுக்கு தூக்கத்தில் சிறு சிறு குழப்பங்கள், மன ரீதியான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ராகுவும் சேர்ந்து அங்கு அமர்ந்திருப்பதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் தூங்குவதற்கு முன்பு தன்வந்திரிக்கான ஏதேனும் ஒரு ஸ்லோகத்தை தேர்ந்தெடுத்து கூறலாம். அல்லது குரு பகவானின் ஸ்லோகத்தை ஏதேனும் ஒன்றை தாங்கள் தேர்ந்தெடுத்து கூறலாம். நீங்கள் அம்மன் வழிபாடு செய்பவராக இருந்தால் அம்மனுக்குரிய ஏதேனும் ஒரு பாடல்களை கேட்டுவிட்டு உறங்க செல்லலாம். இந்த கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானவையே. இவை குறிப்பிட்ட ஒரு ராசிக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற எந்த ஒரு உறுதிப்பாடும் கிடையாது. நீங்கள் முழு நம்பிக்கையுடன் பாசிட்டிவாகவும் உங்கள் வாழ்க்கையை நேர்மறையினத்துடனும் செயல்படுத்த தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாகவும் நல்லதாகவுமே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பி.